வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ஒரு முன்னணி பிராண்டோட டேஸ்ட் கொண்டு வரணுங்கிறதுக்காக பல காம்பினேஷனுக்கு பிறகு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த பிராண்டோட நேம் சில காப்பிரைட்டட் ரீசன்னால் சொல்ல முடியாது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கடலை பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 50 கிராம், பொட்டுக்கடலை 20 கிராம், வறுத்த வேர்க்கடலை 25 கிராம், வெள்ளை எள் 25 கிராம், காஷ்மீர் மிளகாய் அதாவது பெங்களூர் மிளகாய் 30 கிராம், வறுப்பதற்கு சிறிதளவு எண்ணெய், பெருங்காயத்தூள் 3 கிராம், கல்லுப்பு 25 கிராம். தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு, இப்போ ஃப்ரை பண்ணலாம். அடுப்பில் ஒரு வாணலியை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உளுந்து ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு எண்ணெய் ஊற்றாமல் வெறும் உளுந்தாகவே ஃப்ரை பண்ணிக்கலாம். வெள்ளை எள் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கும் எண்ணெய் தேவையில்லை, அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். வெள்ளை எள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது கடலை பருப்பு வறுக்கலாம். அதுக்கு ஒரு 4-5 டிராப் ஆயில் ஊற்றிக்கங்க. கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது பாதி ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதிலேயே பெருங்காயத்தையும் வணக்கிடலாம். இப்போ கடலை பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் எள் இதெல்லாம் வறுத்தாச்சு. வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்தது தான். பொட்டுக்கடலை வறுக்க தேவையில்லை. உப்பு இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வறுத்ததெல்லாம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். இன்னும் மிளகாய் மட்டும் வறுத்தோம்னா பொடி அரைச்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குங்க. மிளகாயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணோன்னா பொடி நல்லா கலராக வரும், அதனால் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு பிறகு அரைக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேர்க்கடலை எள் இது ரெண்டையும் அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலை, உப்பு, வரமிளகாய் இதெல்லாம் லாஸ்ட்டாக ஃபுல்லாக ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். தனித்தனியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தனித்தனியாக அரைச்சி கடைசியாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டி மிக்ஸ் பண்ணி ஒரு டைம் போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பருப்பு ரெண்டையும் வந்து கொஞ்சம் குறக்குறந்தான் அரைக்கணும். மீதியெல்லாம் வந்து நைஸாகவே அரைச்சிக்கலாம். அரைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து வேர்க்கடலை எள் மிளகாய்த்தூள் உப்பு ரெண்டையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். மிளகாய் உப்பு பொட்டுக்கடலை உள்ளே இருக்குது. இதெல்லாம் இப்போ அரைச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிறுபிறுன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்குங்க.
இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2 மந்த்ஸ் ஆனாலும் நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது ஒரு முன்னணி பிராண்டோட டேஸ்ட் கொண்டு வரணுங்கிறதுக்காக நிறைய காம்பினேஷன்ஸ்க்கு பிறகு கண்டுபிடிச்சது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோடு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.